Hi friends, welcome to JK family. நாம இன்னைக்கு குக்கிங்ல பீட்ரூட் கசரி எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். அது செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் பால், 1 கப் ரவை, 1 கப் பீட்ரூட் ஜூஸ், தேவையான அளவு சீனி, then cashew nut and ஏலக்காய். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்புல வச்சிருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரவையை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம், நல்லா கரைஞ்சிடும். ரவையை வறுத்தாச்சு, இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் திரும்பி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ அதில் நம்ம 1 கப் பீட்ரூட் ஜூஸ் இருக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை 1 பீட்ரூட் போதும், அதை மிக்ஸியில் நல்லா நம்ம அரைச்சி மேமரி அரைச்சி அதை எடுத்துக்கலாம். அந்த ஜூஸ் தண்ணி ஊற்றி அது 1 கப் ஆயிடும். அது கூட 1 கப் பால் ஊற்றிக்கணும். அதை நார்மலாக நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கோம். 1 கப் ரவைனா நான் இப்போ எடுத்துக்கிற வந்து 250 கிராம் தான், அதனால 4 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ 2 கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணியிருந்தோம்னா, சும்மா நம்ம ரவையில் மட்டும் கேசரி பண்ணி கொடுக்கறத விட இப்படி ஏதாவது ஒரு வெஜிடபிளை நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு அது கூட கொடுக்கறது ரொம்பவே ஹெல்த்தானது பிள்ளைகளுக்கு. ஏன்னா இப்போ லாக்டவுனால் நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறோம், அதனால் ஹெல்த்தான ஃபுட்டாக நம்ம குட்டீஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிடலாம், நல்லா ஆரோக்கியமானது. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலரி வச்சு நம்ம கலரிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கலரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக இதில் வச்சுருந்தீங்கன்னா இதாயிரும், கட்டி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம அதை கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுகர் வந்து முதையே ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியெலாம் ஊற்றி ரவெல்லாம் நல்லா போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தான் சுகரை ஆட் பண்ணணும். ஏன்னா சுகர் வந்து இலகி தான் வரும், சீனி வந்து நம்மளுக்கு பொடுப்பட இலகிடும். அதனால் சுகர் வந்து லாஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலரணும். நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த ஒரு கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை, பீட்ரூட் அந்த கலர் தான், அப்படி அந்த கலராக வருது, ரெட்டிஷ் கலர் மாதிரி. அதாவது நம்ம குட்டிஸ் வந்து பீட்ரூட் அப்படி கூட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா, ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குடிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் இதேமாரி நம்ம இந்த ரவையில் அப்படி ஊற்றி ஒரு ஃபுட் மாதிரி கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேசரி ரெடி ஆகிட்டு.